ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஒரு முறை ஒரு வேளாள பக்தர் மகாபெரிவால் தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் கிட்ட நான் காயத்ரி மந்திரம் சொல்லலாமான்னு கேட்டார் தர்ம சங்கடமான கேள்வி சொல்லலாம் கூடாதுன்னு எதை சொன்னாலும் அதுக்கு சாதகமான பாதகமான விமர்சனங்கள் வந்துடும் ஸ்ரீமடத்தோட பணி சனாதன தர்மங்களை பேணி காக்கிறது கடந்த ஆயிரம் வருஷங்களில் பாரதம் எதிர்கொண்ட தாக்குதல்கள் ஏராளம் அவை எல்லாத்தையும் தாங்கிட்டு சில சமயங்களில் நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்துட்டோம் சில சமயங்களில் புயல் காத்து நின்னதும் நிமிர்ந்து நின்று தன்னோட வேர்களை காப்பாற்றிக்கிற தனித்திறமை பாரத சமுதாயத்துக்கு இருக்குது அணைய உடைச்சிண்டு வர வெள்ளப்பெருக்கோட சீற்றத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் வெள்ளம் ஒரு நாள் வடிஞ்சு ஆற்றோட நீரோட்டம் சீராக அமையத்தானே செய்கிறது எந்த ஒரு இக்கட்டான நிலையையும் தளர்த்தி இயல்பான போக்கில் விடுற தனி ஆற்றல் பெரியவாளுக்கு உண்டு அவர் பக்தரோட அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை உனக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டார் அவர்கிட்ட இருந்து ஆச்சரியமான பதில் வந்தது உங்கள் கிருபையால் மூணு பெண்களை பெற்றிருக்கேன் சின்ன குழந்தைகள் அஞ்சு வயசு மூணு வயசு ஆறு மாதம் பெரியவா உடனே ஒரு பெண்ணுக்கு காயத்ரின்னு பேர் வையி ரெண்டாவது குழந்தைக்கு சந்தியான்னு பேர் வையி மூணாவது குழந்தைக்கு சாவித்திரின்னு பேர் வையி மூணு பெண்களையும் அந்தந்த பேரை சொல்லியே கூப்பிடு பேபி லில்லி பில்லின்னு கூப்பிடாதேன்னார் இப்படி காயத்ரி சந்தியா சாவித்திரின்னு சொல்லிகிட்டு இருந்தாலே காயத்ரி ஜபம் பண்ணின புண்ணியம் உனக்கு கிடச்சிடும் பக்தரோட முகத்தில் ஆனந்த வெள்ளம் பொங்கித்து சம்பிரதாயத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தயங்கிட்டு அவருக்கு சிந்தனை தெளிவை அனுகிரகித்து விட்டார் மகா பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு சந்தோஷமாக போனார் அந்த வேளாளர் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர